ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயின் டிசிஎக்ஸ் கோக்கான உள்ள கேஒய்சி வெரிஃபிகேஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது காயின் டிசிஎக்ஸ் கோ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து 10,000 வரை தான் உங்களால் வந்து கேஒய்சி இல்லாமல் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதாவது மணி வந்து டெபாசிட் பண்ணுறா இருந்தாலும் சரி தான், மணி வந்து வித்ட்ரால் பண்ணுறா இருந்தாலும் சரி தான், 10,000 பிலோ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 10,000 எவோக்கு நீங்கள் வந்து மேலே பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பண்ணியாகணும். அந்த ப்ராசஸை பற்றி தான், எப்படி வந்து இதில் வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்லி தருறேன். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்து காயின் டிசிஎக்ஸ் கோ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் ஃபோர் சேனல் இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி போல் ஆன்லைன் செட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோஸ் இருந்தாலும் சரி தான், அப்டேட் இருந்தாலும் சரி தான், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் வீடியோஸை இன்ஸ்டா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னிக்கல் ஃபோர்ட்னா ஆஃபீஸில் என்ன டெலிகிராம் சேனல் இருக்குது, இதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பக்ஸ், ட்ரிக்ஸ், கேம்பெயின் இது போல் எது வந்தாலுமே இன்ஸ்டன்ட்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து காயின்டிசிஎக்ஸ் கோக்கான உள்ள கேஒய்சி ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், இது போல் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பாப்பம் மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. சப்மிட் கேஒய்சி டு இன்க்ரீஸ் லிமிட்ஸ்னு சொல்லி அப்லோட் ஒரு டாக்குமெண்ட், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 24 hours வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு கேஒய்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும், ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாதிரி ப்ராசஸில் வந்து பண்ணணும், கேஒய்சிக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ பண்ணலாம், கேஒய்சிக்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து கண்டினியூ சொல்லி கொடுங்க. ஜஸ்ட் வந்து கண்டினியூ சொல்லி கொடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் ஆர் பேன் கார்டு, இந்த மூணில் ஏதாச்சும் ரெண்டு கண்டிப்பாக வந்து நமக்கு முக்கியம். ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும், பேன் கார்டு கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். கீழே வந்து கண்டினியூ சொல்லியிருக்கோம், அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. கண்டினியூ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் இது போல் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேட்பாங்க. உங்களோட செல்ஃபி ஜஸ்ட் டேக் செல்ஃபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் இது போல் உங்களுக்கு செல்ஃபி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு கீழே வந்து எஸ் இட் இஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லுங்கள். விசிபிள் இல்லை அப்படின்னா ரீ அகைன் வந்து ரீடேக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு ஆர் பாஸ்வேர்ட், அதாவது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை எடுத்து அதோட ஃப்ரண்ட் சைடு பேக், அதாவது அதோட ஃப்ரண்ட் சைடு வந்து இது போல் ஃபோட்டோ கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் அதை வந்து பேக் சைடு திருப்பி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சின்னதாக ஃபோட்டோ சைஸில் கொடுத்துருக்கா பார்த்திங்களா, அந்த சைஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு, பேன் கார்டு எடுத்துகிட்டு அதில் ஒரே சைடு தான் ஃபோட்டோ, ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ ஒரு பிக் எடுத்துங்க. பேன் கார்டை பிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா யூ ஹவ் ரிசீவ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் யுவர் வெரிஃபிங் டம் யூ வில் ரிசீவ் அப்டேட் இன் 24 hours, அதாவது 24 hours நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்கிறோம், வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 24 hoursில் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், 24 hoursில் உங்களுக்கு வந்து கழிச்சு உங்களுக்கு வந்து கேஒய்சிக்கான அப்டேட் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து நானும் 24 hours கழிச்சு என்னோட அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு எனக்கு வந்து கேஒய்சி வெரிஃபைட், அதாவது யுவர் கேஒய்சி ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இவ்வளோ ப்ராசஸஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இதில் வந்து கேஒய்சி பண்ணுறது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா 24 hours கழிச்சு நம்மளுக்கு வந்து மெயிலுக்கு வந்து இது மாதிரி வந்து காயின்டிசிஎக்ஸ் கோ அப்ளிகேஷன் உங்களுக்கான கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆச்சு, போய் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டா வந்து நம்மளுக்கான கேஒய்சி வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும். சிம்பிள் ப்ராசஸ் தான். காயின்டிசிஎக்ஸ் கோ எப்படி வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே வந்து கேட்டில் கொடுத்துருக்க வீடியோவை செக் பண்ணி பார்த்து காயின்டிசிஎக்ஸ் கோன அப்ளி அது எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இரண்டையுமே காமனாக நீங்கள் வந்து கன்யூஸாக பார்க்கும்போது எப்படி வந்து அது அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம எப்படி வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக ரெண்டு வீடியோ மூலமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கொடுக்க லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய எனக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கானுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.